ஹெட்லைன்ஸ் டிவிவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம மே மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மே 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான். இதில் சூரியனுடைய ராசி வீடான சிம்ம ராசிக்கான ஆதிக்கம் கொண்ட நபர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஏன்னா உங்களுக்குமே, இந்த சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இப்போ இந்த மே மாதம் 2021 உங்களுக்கு என்ன தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நற்பலன்களே நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். இதில் இந்த மாதம் தொடங்கும் போதே ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மாதத்தினுடைய கூட்டு எண்ணை வைத்து இது இன்னொரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்திற்கும் உட்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மாதமே உங்களுக்கு துவங்குதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 1/5/2021 இதனுடைய கூட்டுத்தொகை சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் வருது. இது உங்களுக்கு நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மையை செய்யும். என்ன காரணம்னா, 1ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் நட்பு ரீதியான எண்களே. சூரியனிடமிருந்து ஒளி வாங்கி தான் வந்து சந்திரன்கிற கிரகமே ஒளிர செய்யுது. ஸோ இது வந்து நிச்சயம் வந்து கெடுதல் பண்ணாத ஒரு மாதமாகவே இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வேறு ஏதேனும் புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தீங்கன்னா, இப்போ உத்தியோகஸ்தர்கள்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு முதலீட்டில் நான் வந்து காசு போடலாமா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து குறிப்பாக எந்தெந்த அதிர்ஷ்ட தேதிகளில் எந்தெந்த காலகட்டத்தில் அதை செய்யணுங்கிறதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன், அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. அந்தந்த காலகட்டத்தில் செய்யும் பொழுது அது ரொம்ப நல்ல பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும். குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சேமிப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. எந்த அவங்க இப்போ இருக்கக்கூடிய இயல்பான நிலையிலேயே அப்படியே இருந்துகிட்டு இருக்கலாம். இப்போ வந்து கொரோனா காலம்ங்கிறதுனால அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வரக்கூடிய அடுத்த வருஷம் அவங்க வந்து படிக்கக்கூடிய பாடங்களை அதில் வந்து அவங்க வந்து மிகச்சரியாக கவனம் செலுத்தணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டாங்க. அந்த போக்கு மட்டும் மேற்கொண்டும் அதிகமாகிடாமல் மறுபடியும் வந்து எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது அவர்கள் ஸ்கூல் செல்ல வேண்டியது இருக்கும். அப்போ புதுசாக ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கால் எடுத்து வைக்கிறோங்கிற மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது. அதனால் இப்போதிலிருந்தே அந்த கேட்ஜெட்ஸ், டிவி போன்ற சாதனங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மறுபடியும் அடுத்த வருடத்திற்கான பாடங்களை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய அட்வைஸாக இருக்குது. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலும் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையப்போகுது, சுபமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விலாவரியராக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, இதில் வந்து ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய ஆஸ்பிஷியஸ் டேஸ்ன்னு சொல்லுவோம், முகூர்த்த நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நல்ல விஷயத்தை துவங்குவதற்காக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சில நாட்கள் வந்து பிரயாணம் செய்வதற்காக உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு உங்களுடைய வழிபாட்டுக்கான பிரார்த்தனைகளுக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையும். அதனால் இந்த தேதிகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கான சக்ஸஸுங்கிறது உறுதியாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிம்மராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நல்ல விஷயங்களை துவங்கக்கூடிய தேதியாக 1ஆம் தேதியை எடுத்துக்கொள்ளலாம். இதே தேதியே உங்களுக்கு பொருளாதார வரவுக்கான நாளாகவும் அமையும். ஏதாச்சும் வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மிகச்சரியாக வந்து சேரும், கைக்கு வந்து சேரும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு புதிய விஷயங்களை தோக்குவதற்கான ஒரு நல்ல நாட்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அதே போல இதே 9ஆம் தேதி உங்களுடைய பொருளாதார வரவுக்கான ஒரு சூழ்நிலைகளையும் அது ஏற்படுத்தி தரும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்கிற ஒரு டாக்குமெண்ட் கைக்கு கிடைக்கும், அது பார்த்தா ஒரு சேவிங்ஸ் பாண்டாக இருக்கும், அது மெச்சூர்ட் ஆகி இவ்வளோ நாள் உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்கும், அதை போய் நீங்கள் வந்து என்கேஷ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வரவேண்டிய ஏதாவது ஒரு தொகை வந்து இவ்வளோ நாள் வராமல் இருந்திருக்கும், நீங்களே மறந்து போயிருக்கலாம், அது இந்த தேதியில் வந்து சேரலாம். இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22ஆம் தேதி விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், குடும்பத்தோட ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய் அங்கே செலுத்த வேண்டிய வழிபாடுகள்னு ஏதாச்சும் இருந்திருக்கலாம், அது விடுபட்டும் போயிருந்திருக்கலாம், அதை வந்து இந்த தேதியில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான வேண்டுதல் மிக சுபமாக பலிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரயாணத்திற்கான காலமாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இதே 22ஆம் தேதியை. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம்ங்கிறது வந்து நிச்சயம் வந்து உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பல பேருக்கு இருக்காது. எல்லாருமே வெளியூருக்கு வேற ஒரு இடத்துக்கு போய் தான் வேண்டுதல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரயாணத்தினால் உங்களுக்கு நல்ல அனுகூலம்ங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாகவே இது இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 3 தேதிகளுமே உங்களுக்கு ரொம்ப சுபமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல துவக்கமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கான திட்டமிடுதல்களுக்கும் புதிய ஒரு விஷயங்களை துவங்குவதற்கும் நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு பல வகையிலையும் மேன்மையை கொண்டு வந்து தரக்கூடியதாக அமையும். 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரயாணங்களின் மூலமாக நீங்கள் நிறைய ஆதாயங்களை பெறுவீர்கள். குறிப்பாக இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கூட சொல்லிட்டு இருந்தேன், புதுசாக வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த 28ஆம் தேதி உங்களுடைய பிரயாணத்தினால் அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அந்த தேதியில் அமைச்சுக்கோங்க. அது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும். அதே போல் பிரார்த்தனைக்கான நாளாகவும் ஒரு சில நாட்கள் வந்து இந்த 4ஆம் வாரத்தில் வருது. அது வந்து 26ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த 2 தேதிகளையும் புதிதாக எந்த விஷயத்தையும் துவங்காதீங்க. ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் அமையும். இங்கே நான் சொல்லிட்டு இருந்த ஒவ்வொரு துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்லபடியாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும், இதில் குறிப்பிட்டு ஒரு சில பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் சில நேரம் நடக்காமல் போகும், சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் நன்மையாக கைக்கு வந்து சேரவும் செய்யும். ரெண்டுமே கலந்த விதமாக நடக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மட்டும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து பிறந்த தேதி சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய பெயர் எண் சம்மந்தப்பட்டதும் கூட. ஏன்னா பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண்ணும் சரியாக பொருந்தி இருக்கும் பொழுது இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தும். ஸோ இதில் உங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பெயரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குதுங்கிறத நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அது மாதிரி நீங்கள் செய்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் ஒரு 3 நாட்களில் தரேன். நன்றி.